தென்னை மரம். தென்னை மரத்திற்கு நீர் பாய்ச்சுவதே ஒரு கலை. தென்னை மரத்திற்கு எப்போதும் நீர் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அதற்காக சுற்றிலும் சிறு கால்வாய் ஒன்றை வெட்டியிருக்க வேண்டும். இந்த கால்வாய்க்கும் இந்த மரத்தின் அடிப்பாகத்திற்கும் 1 மீட்டருக்கு சற்று அதிகமாக இடைவெளி இருக்க வேண்டும். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், மரத்தை சுற்றிலும் புழுதி, ஈரமில்லாத மண் சுற்றிலும் அணைத்திருக்க வேண்டும். அப்போதுதான் வைரஸ் பாக்டீரியா பங்கஸினுடைய தொல்லை இல்லாமல் இருக்கும். இந்த அடிமரத்தை பார்த்தீர்கள் என்றால் எங்கேயுமே பங்கஸ் இருக்காது. ஆனால் இதோ பாருங்கள், இந்த வேர், இந்த வேர் முழுவதுமே காய்ந்து விட்டது. இதன் வழியாகத்தான் நீர் மரத்திற்கு மேலே செல்ல வேண்டும். இத்துடன் நின்றுவிடும், அப்படியே காய்ந்துவிடும். உங்களுக்கு மரம் போதுமான அளவிற்கு நல்ல காய்ப்பை எதிர்பார்க்க முடியாது. என்ன செய்ய வேண்டும்? மரத்தை சுற்றிலும் புழுதியால் மூடியிருக்க வேண்டும். மட் பார்ட்டிகல்ஸ், ட்ரை மட் பார்ட்டிகல்ஸ். இப்படி திறந்து வைத்திருந்தீர்கள் என்றால் மரத்தின் மேலே இருக்கக்கூடிய நீரும் கீழே சென்று பூமிக்கு சென்றுவிடும், மரத்திற்கு கிடைக்காது. நீர் பாய்ச்சுவதே சிறந்த கலைதான். இதை யார் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால், இதற்கென்று விற்பனர்கள் இருக்கிறார்கள், இதற்கென்று படித்தவர்கள் இருக்கிறார்கள், இதற்கென்று ஆராய்ச்சி நிலையம் இருக்கிறது. ஒரு ஆராய்ச்சி நிலையத்தில் கூட வேரை இப்படி சூரியன் வெப்பத்தில் படும்படியாக வைக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. டோன்ட் ஓப்பன் த ரூட் ஃபேசிங் சன்ரைஸ். திஸ் இஸ் த ஹையஸ்ட் டெக்னாலஜி. தேங்க்யூ.